அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லெவன்த்தோட ரிசல்ட் வெளியாயிடுச்சா அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் போய் கூகுள் குரோமில் போயிட்டு நீங்கள் போயிட்டு 11th ரிசல்ட், தமிழ்நாடு 11th ரிசல்ட் 2020 போட்டிங்க அப்படின்னா, அவங்க என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, 11th ரிசல்ட் ரிலீஸ்டு July 16 வரும். நீங்கள் பார்த்தோன்னே பயந்துட வேணாம், என்னடா July 16 வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ நமக்கு ரிசல்ட் வரலையேன்னு பயந்துருப்பீங்க. அப்படி ஒன்றும் பயப்பட வேணாம். அது யாருக்குரிய ரிசல்ட் அப்படின்னா, இந்த அரியர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்கள்ல, அதாவது 12th இந்த வருஷம் முடிச்சிருப்பாங்க, அவங்க உங்களோட சேர்ந்து சில எக்ஸாம்ஸ் வந்து 11th எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய ரிசல்ட்டை மட்டும் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, மார்க்லாம் ரெடியாக இருக்கிறதுனால அவங்களுடைய ரிசல்ட்ஸ் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரெகுலராக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிசல்ட்டு வெளியிடலை, சரிங்களா? ஆனால் நம்மளுடைய ரிசல்ட்டு வந்து எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருப்பீங்க. எல்லோரும் கேட்கக்கூடியதான். என்னுடைய சேனலில் நீங்கள் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, எப்போ ரிசல்ட் வரும், எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1 or 2 days நமக்கு வந்து ரிசல்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வரலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 12th ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹரிபரியாக யாருக்குமே தெரியாமல் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அமைச்சர் கூட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 12th ரிசல்ட் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு இன்ஜினியரிங் காலேஜுக்கு. ஆனால் சிபிஎஸ்சி வெளியிட்டுட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக முன்னறிவிப்பின்றி இல்லை நம்மளுடைய ஸ்டேட் போர்டுடைய சில ரிசல்ட்டு வெளியிட்டாங்க. ஸோ இந்த அறிகுறி வந்து இப்போ 11th வரப்போகுது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ 12th போர்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நடத்துறதுக்கு ஆன்லைனில் அல்லது டிவி வழியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய மனநிலை வந்து நம்ம பாஸா ஃபெயிலா அப்படின்ற நிலைமை வரும். அந்த நிலைமையை போக்குறதுக்காக கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நான் சொல்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 3rd week வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போயும் சொல்கிறேன், இன்னும் 1 or 2 days வந்து ரிசல்ட்டுகள் வந்து வெளியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்ப முடியும். தேங்க்யூ.